அதிரடி பேச்சுக்கு சொந்தக்காரர் செந்தமிழன் சீமான். உள்ளங்கால் உந்துதலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் உஷ்ணம் பரவ நரம்புகள் முறுக்கேற அழுத்தமான குரலில் மேடையில் பேசுவார். அவருடைய பேச்சு கேட்பவருக்குள் ஊடுருவி உணர்ச்சிகளை கொப்பளிக்கும். தனது பேச்சை நிறைவு செய்யும் வரை மந்திரித்து விட்டது போன்ற ஒருவித மனநிலையில் பார்வையாளர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். செய்தியாளர் சந்திப்புகளில் கேலியான கமெண்ட்டுகளை தாராளமாக தெரிக்க விடுவார். அவருடைய சிரிப்புகளில் நக்கல் நிறைந்திருக்கும். சில நேரங்களில் சிரிப்பு இடிமுழக்கமாக இருக்கும். பார்ப்பவர்கள் மனதில் சுவாரஸ்யத்தை எளிதாக கடத்திவிடுவார். அந்த காலத்தில் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, வைகோ போன்றவர்கள் அவரவர் பாணியில் தோளில் கிடக்கும் துண்டை அவ்வப்போது வெகு லாவகமாக இழுத்துவிட்டபடியே பேசுவார்கள். அந்த தலைவர்களின் பேச்சாற்றலில் மட்டுமல்ல, மேலரிசத்திலும் சொக்கி போனவர்கள் அநேகம் பேர். சீமானின் பேச்சும் உடல்மொழியும் கூட தனித்தன்மை வாய்ந்தது. தற்காலத்தில் சீமானுக்கு இணையாக இன்னொருவரை தேடத்தான் வேண்டும். அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியாலோ என்னவோ, பேட்டிகளின் போது சீமானின் கைவிரல்கள் உடலில் எங்கெல்லாம் பயணிக்கிறது என வலைத்தளங்களில் தங்கள் பங்குக்கு சொரிந்துவிட்டு குளிர் காய்கிறார்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.